வலம்புரி சங்கில் உள்ள நீரை ஊற்றி குளித்தாலே பிரம்மஹத்தி தோஷம் நீங்குமாம். ஒரு வீட்டில் வலம்புரி சங்கு அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் குபேரன் அருள் இருக்கும். இப்படி சக்தி வாய்ந்த வலம்புரி சங்கின் கதையையும் சிறப்புகளையும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம். வரலாற்றிலும் ஆன்மீகத்திலும் ஆர்வமுள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வலம்புரி சங்கை பற்றி பார்ப்போம். வலம்புரி சங்கு இருக்கும் இடத்தில் எந்த தீய சக்தியும் நம்மை அணுகாது. பிரபஞ்சமே நாதத்தால் எழுந்ததுதான். ஓம்கார பிரணவ மந்திரத்தால் தான் சகல லோகங்களும் இயங்குகிறது என்பதே வேதத்தின் சாரம். பிரணவ மந்திரத்தின் அடையாளமாக புனித பொருளாக வலம்புரி சங்கு கருதப்படுகிறது. பார்க்கடலை கடைந்த போது திருமகள் வெளியே வந்தபோது கூடவே தோன்றியது இந்த சங்கு. இதை எடுத்து தமது கரத்தில் தாங்கிக் கொண்டார் திருமால். பாஞ்ச ஜன்யம் என்னும் அந்த சங்கு உயிர்களின் சலனங்களை எடுத்து கூறும் சின்னமாக இருந்து வருகிறது. கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்த சாந்திபனி முனிவருக்கு குரு தட்சிணையாக என்ன வேண்டும் என்று கேட்டபோது குருவின் மனைவி கண்ணீர் விட்டபடி பஞ்ச ஜனன் என்ற கடல் அரக்கன் அவர்களது ஒரே மகனை கடத்தி கொண்டு போய் கடற்பாதாள அறையில் வைத்திருப்பதாகவும் குரு தட்சிணையாக அவனை மீட்டு தரும்படியும் வேண்டினாள். கிருஷ்ணரும் பலராமரும் கடல் ராஜாவை அழைத்து வழி கேட்டு சென்று அரக்கனை எதிர்த்து போரிட்டு சாம்பலாக்கிவிட்டு குரு மகனை மீட்டு தந்தனர். பஞ்ச ஜனனின் சாம்பலே ஒன்று திரண்டு சங்காகியதால் அந்த சங்கிற்கு பாஞ்ச ஜன்யம் என்ற பெயர் ஏற்பட்டது. இதை வெற்றியின் சின்னமாக கிருஷ்ண பரமாத்மா கையில் எடுத்துக்கொண்டு ஊதத் தொடங்கினார். அவரது வாழ்க்கையில் இடம்பெற்ற பஞ்ச பாண்டவர்களில் ஐவருமே ஒவ்வொரு விதமான சங்கை வைத்திருந்ததாக பாகவதம் கூறுகிறது. தர்மர் அனந்த விஜயம் எனும் ஒளி பொருந்திய சங்கையும், அர்ஜுனன் தேவதத்தம் எனும் தேவ சங்கையும், பலவான் பீமன் மகா சங்கம் எனும் பெரிய சங்கையும், நகுலன் சுகோஷம் எனும் அதிர்ஷ்ட சங்கையும், சகாதேவன் மணி புஷ்பகம் எனும் சூட்சும சங்கையும் தாங்கி இருந்தார்கள் என்று பாகவதம் கூறுகிறது. கடலில் பிறக்கும் சங்குகளில் மணி சங்கு, துவரி சங்கு, பாரத சங்கு, வைபவ சங்கு, பார் சங்கு, துயிலா சங்கு, வெண் சங்கு, பூமா சங்கு என்ற எட்டு வகை சங்குகள் உள்ளன. இவை எல்லாவற்றையும் விட அதிக சக்தி வாய்ந்தது வலம்புரி சங்குதான் என்று ஆகமமும் சாஸ்திரங்களும் கூறுகிறது. மேலே சொன்ன எட்டு சங்குகளும் ஒவ்வொரு தெய்வத்தின் கரங்களில் இருப்பதாக விகணச ஆகம விதியில் கூறப்பட்டுள்ளது. திருப்பதி பெருமாளுக்கு மணி சங்கும், ரெங்கநாதருக்கு துவரி சங்கும், அனந்த பத்மநாப சுவாமிக்கு பாரூத சங்கும், பார்த்தசாரதி பெருமாளுக்கு வைபவ சங்கும், சுதர்சன ஆழ்வாருக்கு பார் சங்கும், சௌரிராஜ பெருமாளுக்கு துயிலா சங்கும், கலிய பெருமாளுக்கு வெண் சங்கும், ஸ்ரீ நாராயண மூர்த்திக்கு பூமா சங்கும் உள்ளன. கடலில் தோன்றும் கிளிஞ்சில்களின் பாதுகாப்பு கவசமாக விளங்குகிறது. சாதாரணமாக இடப்புறமாக வளைந்திருக்கும் சங்குகளே அதிகம் விளையும். 1000 இடம்பொறி சங்கில் ஒரே ஒரு வலம்புரி சங்குதான் இருக்கும். 1000 வலம்புரி சங்கில் ஒரே ஒரு சலஞ்சலம் என்னும் விசேஷ சங்கு தோன்றும். 1000 சலஞ்சலம் சங்குகளுக்கு இடையேதான் ஒரே ஒரு பாஞ்ச ஜன்யம் சங்கு தோன்றும் என்பார்கள். கடலில் பிறக்கும் ஒரு சங்கில் சுருண்டிருக்கும் வரிகள் வாய்ப்பகுதியில் ஆரம்பித்து வலது புறமாக சுழன்று முடிந்தால் அது வலம்புரி சங்கு தட்சிணா வர்த்த சங்கம் என்றும், இடம்புரி சங்கு வாமாவர்த்த சங்கம் என்றும் சொல்லப்படுகிறது. வளர்ப்பிறை நாளில் வாங்கி வந்த வலம்புரி சங்கை புனித நதி நீர் இருந்தால் அதில் நீராட்டி சுத்தம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மஞ்சள் கலந்த தூய நீரில் கழுவலாம். பின்னர் மஞ்சள், சந்தனம், குங்குமம், புஷ்பங்கள் கொண்டு அலங்கரித்து ஒரு பீடத்தின் மீது வைக்க வேண்டும். வலம்புரி சங்கை ஒருபோதும் கீழே வைக்க கூடாது. தூய தீபம் காட்டி நெய் தீபமேற்றி மந்திரங்கள் கூறி வணங்க வேண்டும். வலம்புரி சங்கை வணங்கும் எந்த இடத்திலும் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது நிச்சயம். வலம்புரி சங்கின் காயத்ரி மந்திரம் ஓம் பாஞ்ச ஜன்யாய வித்மஹே பவமானய தீமஹி தன்ன சங்க பிரஜோதயாத். உங்களால் முடிந்த வலம்புரி சங்கு வாங்கி வணங்குங்கள். உங்கள் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.